வணக்கம் ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய பதிவு பாசிட்டிவ் சிந்தனை பகுதி மூன்று தலைப்பு காகம் மற்றும் கழுகு காகம் மட்டுந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த பருந்துக்கு துணிந்த பறவை அது பருந்தின் முதுகில் உட்கார்ந்து அதன் கழுத்தை கொத்தும் ஆனால் பருந்து எந்த விதத்திலும் அதற்கு பதிலளிப்பதில்லை காகத்துடன் சண்டையிடுவதும் கிடையாது அதோட நேரத்தையும் அது வீணடிப்பதில்லை மாறாக பருந்து தனது சிறகுகளைத் திரைப்பி வானத்தில் உயர பறக்கத் தொடங்கும் அதிக உயரம் சுவாசிப்பது கடினம் அதனால் காகங்கள் அதனை தொடர முடியாது ஸோ இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதனால் காகங்களுடன் உங்கள் நேரத்தை வீணாக்குவதை நிறுத்துங்கள் உங்களின் உயரத்துக்கு செல்லுங்கள் அவை அப்படியே மறைந்துவிடும் இப்போ நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய நேரத்தை பிற வீணான எளிய விஷயங்களோட மனிதர்களோட சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு உங்களுடைய செயலில் நீங்கள் உயரத்தை அடைந்தீர்கள் என்றால் மற்றவையெல்லாம் தானாகவே மறைந்துவிடும் இன்றைய பாசிட்டிவ் சிந்தனையை வாழ்வில் பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம்